Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சப்ஜி வெரைட்டி தான். டொமேட்டோ பொட்டேட்டோ சப்ஜி. ரொம்ப டேஸ்டியான இந்த சப்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டொமேட்டோ பொட்டேட்டோ சப்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மற்ற சப்பாத்திக்கான சைட் டிஷ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து ஒரு 7-8 தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வந்து நல்லா தண்ணி கொதிக்கும்போது இந்த தக்காளியெல்லாம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டு கால் மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் சீரகமும், இங்கே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சாம்பார் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த வெந்த உருளைக்கிழங்கு, வேக வச்ச தக்காளி, கொத்தமல்லி தழை, இப்போ வந்து இந்த சாம்பார் தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பேனில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துடுங்க. நல்லா வதங்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் இதை எடுத்து அதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தின் நோ டைம் செஞ்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இதை இப்படியே கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதித்ததும் இறக்கிடலாம். கொதித்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சப்ஜி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம டேஸ்டியான நம்ம சப்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம டொமேட்டோ பொட்டேட்டோ சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. அந்த தக்காளி புளிப்பு தெரியாமல் இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லமோ இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் சுகரோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். Try it and taste it. Thank you.